கோயம்புத்தூர் ஐஸ்வர்யம் செக்கு எண்ணெய் நிறுவனம். கெமிக்கல் கலப்படமில்லாத மூலப்பொருட்களால் ஆன சுத்தமான தயாரிப்புகள். உங்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துங்கள். மாநில அளவிலும் மன டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் உடனே அணுகவும். 9578822000. வணக்கம். ஃபன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த தமிழர் எப்போவுமே தனி மவுசு இந்த ரெண்டு வாரத்துக்கே இருக்க தாங்க செய்து. இதை சொல்கிறேன், நான் பெருமிதப்படுறேன், பார்க்குற நீங்களும் பெருமிதப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். உலக வாழ் தமிழர்கள் எல்லாருமே மாறுதட்டி தமிழர்கள் சொல்லிக்கிற மாதிரி தமிழகத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு விழா ஆரம்பிச்சிருக்கு. வேறு எதுவும் இல்லை, சதய விழா. இந்த சதய விழான்னு வார்த்தையை கேட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வர்றது சோழ பிதா ராஜராஜ சோழன் அவர்கள் தான். ஸோ அவரோட பிறந்த நாள் அண்ட் அவர் அரியணையில் ஏறினார்ல மன்னரா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டாடுற வகையில் தான் இந்த சதய விழா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதில் மிகப்பெரிய பெருமை இப்போ தமிழுக்கு கிடச்சிருக்கு. தொன்று தொட்டு கிடச்சிருக்கணும், ஆனால் இடையில கிடைக்கல, இப்போ திரும்பவும் கிடச்சிருக்கு முத முறையாக. இந்த சதய விழா பற்றியும் ராஜராஜ சோழனை பற்றின பெருமையை பற்றியும் தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். தமிழகத்தோட மிகப்பெரிய நெற்களஞ்சிய தாயகமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தஞ்சை. இங்கே தான் ராஜராஜ சோழன் அவர்களோட 1035வது சதய விழா கோலாகலமாக தொடங்கி இருக்குங்க. ஐப்பசி சதய நட்சத்திர தினத்தில் பிறந்த ஒரு நாளை மென்ஷன் பண்ணி தான் இந்த சதய விழா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவரோட ஜனன தினமாக இது பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் முதலே சொன்ன மாதிரி அரியணை ஏறின தினமும் இதே நாள் தாங்க. கோயிலோட அர்த்த மண்டபம் இருக்குல்லங்க, தஞ்சை பெருவுடையார் கோயிலோட அர்த்த மண்டபம், அங்கே தான் ராஜராஜ சோழன் அண்ட் லோகமா தேவி இவங்களோட சிலையை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹோமம் நடத்தப்பட்டுச்சு இந்த சதய விழா தொடக்கத்தை முன்னிட்டுங்க. எதுக்காக இந்த ரெண்டு சிலையை பற்றி இவ்வளோ பஞ்ச் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ ஈஸியெல்லாம் இங்கே மீட்டு கொண்டு வரலங்க. நம்மளோட தமிழக அதிகாரிகள் இந்த ரெண்டு சிலையும் ஒவ்வொரு மாநிலமாக கடந்து குஜராத்தில் இருந்தது, பிளாக் மார்க்கெட் போடுற இடத்துல இருந்த சிலைகளை தான் இங்கே நம்ம தமிழக அதிகாரிகள் மீட்டுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் அளவுக்கு பெருமானம் உள்ளதாக இந்த ரெண்டு சிலையும் பாகப்பட்டுச்சு. இந்த ரெண்டு சிலையை மீட்டு வந்து தான் பெருவுடையார் கோயிலில் இந்த அர்த்த மண்டபத்தில் இப்போ தமிழக அரசு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் சிறப்பு ஹோமம் நடத்தப்பட்டுச்சிங்க. ஸோ இதை விட மிகப்பெரிய பெருமை இந்த வருஷம் என்ன இருக்க போகுது, பெருவுடையாருக்கு 42 வகையான மங்கள பொருட்களால் அர்ச்சனை அரங்கேறிச்சிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சிறப்பு ஹோமம், இது தொடர்ந்து இந்த மங்கள பொருட்களாலான அர்ச்சனை. இதுக்கெல்லாம் மேலே வேற லெவலில் ஒரு சம்பவம் இதோடு தமிழகத்தில் நடந்திருக்கு. பெருவுடையார் கோயிலில் தேவாரம் திருவாசகம் உட்பட தமிழில் இந்த பாராயணம் இந்த வாட்டி பாடப்படுச்சிங்க. முத முறை என்னோடய நிலவில் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாராயணம் தமிழில் இப்போ தான் பாடப்படுது. நம்ம தமிழன் கட்டிய கோயிலில் தமிழ் இப்போ தான் முத முறையாக பாராயணம் செய்யப்படுது. இதுக்கு முன்னாடி இருக்க எந்த மொழி அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டுச்சு இந்த கோயிலில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதை நான் சொல்லி தெரிய வேணாம். அந்த பாராயணம் பண்ண அழகு இருக்கல தமிழில் பார்த்துட்டு வாங்க, வேறு லெவலில் இருக்குது. சதய விழான்னு சொல்லிட்டோம், இந்த மன்னாதி மன்னன் ராஜராஜ சோழனை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அவரோட ஒட்டுமொத்த வரலாற்றையும் இந்த குறைஞ்ச நேரத்தில் பார்த்துடலாங்க. ராஜராஜ சோழன், சுந்தர சோழன், வானவன் மாதவி இவங்களுக்கு ரெண்டாவது மகனாக பிறந்தவர் தான் இந்த ராஜராஜ சோழன். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா இது கிடையாதுங்க, அருண்மொழி வர்மன். இதுதான் ராஜராஜ சோழனோட உண்மையான பெயர், இயற்பெயராக இருந்தது. ராஜராஜ அப்படின்றது இவரோட ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு பட்ட பெயர் மாதிரி. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் யாராவது சிறந்து விளங்குறாங்க, இந்த கட்டுமானம் செய்கிறதுல அவர் தான்ப்பா சோழ காலத்திலேயே மிகச்சிறந்தவர் அப்படின்னாலோ, இல்லை அறிவில் மேலோங்கி இருந்தாலோ, இந்த குறிப்பிட்ட நபர்களை தேர்வு பண்ணி அவங்க பேருக்கு முன்னாடி ராஜ ராஜ அப்படின்ற பட்டப்பெயரை சூட்டுறது வழக்கம். இப்படி தான் அரசர்களிலேயே மிக உயரிய அரசராக, இவரை விட உலகத்திலேயே சிறந்த அரசர் இல்லை அப்படின்றத குறிக்கிற விதமாக தான் இவரோட பெயருக்கு முன்னாடி ராஜ ராஜ அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் சூட்டப்பட்டுச்சு. காலப்போக்கில் அவரோட இயற்பெயரை மறந்துட்டோம், ராஜராஜ சோழன் அந்த ஒரு பிராண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் இப்போ வரைக்கும் நம்ம உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜனநாயக முறைப்படி உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஆட்சி கட்டில் ஏறின மொத ஒரு மன்னர் இவராக தாங்க இருப்பார். இந்த ஜனநாயக முறைப்படி தேர்தலாம் இப்போ கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் சோழர்கள் அதுவும் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இருந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இவரை தேர்வு பண்ணதே அந்த மன்னர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மூலமாக தான். இவர் இந்த சோழ நாடுக்கு அரசராக வரலாமா வேணாமா இதை பற்றி ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாக்கு கேட்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு மன்னனாக இறுதி செய்யப்பட்டிருக்காரு. எத்தனை மன்னருங்க இதை பண்ணியிருப்பாங்க, மக்கள் வாயால் தான் வரலாமா இல்லையாமான்னு கேட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறது இந்த மனுஷன் பண்ணியிருக்காரு.
இவரோட ஆலோசகராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை நியமனம் பண்ணலை, ஒரு பெண்ணை நியமனம் பண்ணியிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்றது ராஜராஜ சோழனோட இந்த ஒரு நடவடிக்கையே நம்மளுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுதுங்க. அந்த பெண் வேற யாரும் இல்லை, இவரோட கூட பிறந்த சகோதரி குந்தவை அவர்கள் தான். இவரோட ஆட்சி காலத்தில் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு கடற்படை யாரை வச்சுருந்தான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இந்த மனுஷன் தான் பதிலாக இருப்பார், ராஜராஜ சோழன் தான். உலகத்திலேயே திறம்பட ஒரு கடற்படையை இவர் தாங்க நிர்வகிச்சிட்டு இருந்தார். அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லனா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த நீர் வழி மூலமாக தான், கடல் வழி மூலமாக தான் ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு அங்கே இருக்கிற ஆட்சியை வெளியேற்றிட்டு இவங்க ஆட்சியங்க மலர செய்வாங்க. இந்த கடல் வழி மூலமான பயணம் இருக்குல்ல, இதுக்கு சோழர்கள் பயன்படுத்தினது ஆமைகளாம். புதுசாக இருக்கல, ஆமைகளை பயன்படுத்தியிருக்காங்களாம். இந்த ஆமைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வாகுது பார்த்தீங்களா, இதை அப்போயே இந்த கடற்படை ஃபாலோ பண்ணுமா, ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த ஆமைகள் நிலை கொள்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் இவங்க அங்கே இருக்க நிலங்களை இவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்களாம். இப்படி ஆமைகளை பின்தொடர்ந்து தான் ஒவ்வொரு கடல் தாண்டிய நிலப்பகுதிகளை சோழர்கள் தங்களோட கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் அதிகப்படியாக நிலங்கள் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தான் வசப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆமை அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. முதல்ல யானைப்படையை உருவாக்குனதும் இதே மனுஷன்தான், ராஜராஜ சோழன் அவர்கள் தான். அதுவும் அந்த யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இவங்க போருக்கு பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா கட்டுமானங்கள் இருக்கல இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் அந்த யானைகளை தேர்வு பண்ணுறதுக்கு பிரத்யேக முறை ஒன்று சோழர்கள் அப்போ பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். அதாவது ஒரு மிகப்பெரிய விளையாட்டு களம் மாதிரி ஒன்று அமைச்சிருவாங்க, ரவுண்டாக அமைச்சிருவாங்களாம். அமைச்சிட்டு அங்கேருந்து ஒரு யானையை வேகமாக வர வைப்பாங்களாம். இந்த யானை இடிக்குது பார்த்தீங்களா, குறிப்பிட்ட இலக்கை இந்த வேகத்தை வச்சு தான் இந்த யானை படைப்பிரிவுக்கு போகலாம், இந்த யானை படைப்பிரிவுக்கு லாய்க்கில் இது கட்டுமானத்துக்கு போகலாம் அப்படின்னு ரெண்டாக தரம் பிரித்தாங்களாம். இந்த விஷயங்களும் ராஜராஜ சோழன் காலத்தில் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. 28 படைப்பிரிவுகள், எப்படி குதிரைப்படை யானைப்படை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு 28 படைப்பிரிவுகள் இந்த ராஜராஜ சோழனுக்கு கீழே இருந்துச்சான். இதில் ஒட்டுமொத்தமாக இருந்த தளபதிகளோட எண்ணிக்கை மட்டுமே 14 பேருங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படை யோசித்து பார்க்க முடியுதா? அப்போ இவரை எதிர்த்து நிற்கிற எதிரியோட மனநிலை எப்படியா இருந்திருக்கும் உங்களை கற்பனை பண்ணி பார்க்க முடியும். கண்டிப்பாக தமிழரோட வீரம் என்னன்றதை இந்த ஒரு மனுஷன் ஆக சிறந்த வகையில் உணர்த்திட்டு போயிருக்காரு உலகத்துக்கு. இவர் எந்தெந்த பகுதிகளெலாம் கைப்பற்றுறாரோ அந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே முதல்ல சிவ ஆலயத்தை நிறுவிடுவாராம். ஏன்னா இவரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மிகச்சிறந்த சிவபக்தருங்க இவர். சிவன் அப்படின்ற ஒரு கடவுள் மட்டும் தான் உலகத்துக்கு, அகிலம் போற்றக்கூடிய ஒரு கடவுள் சிவன் அப்படின்றதுல இவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். எல்லாருக்கும் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கும், இவருக்கு அப்போ இருந்தது சிவ நம்பிக்கை, அவ்வளோதாங்க. நமக்கு இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழை நீரை தேங்க விடாமல் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் யோசிக்கணும். எப்படிப்பா மழை பெய்யும் நீர் தேங்காமல் இருக்குன்னா கஷ்டமாச்சு, சென்னை ஃப்ளட்லேயே பார்த்துருமே, இந்த பதில் தான் நம்ம மனசுக்கு வரும். ஆனால் இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த தஞ்சாவூர் இருக்குல்ல அது முழுக்கவே மழை எவ்வளோ தான் வெளுத்து வாங்கினா கூட தண்ணி ஒரு நாளைக்கு மேலே தேங்காதான். அந்த அளவுக்கு தஞ்சையவே ஒரு மழை நீர் வடிகாலாக இவர் மாற்றி வச்சுருந்தாராம். அந்தளவு தண்ணி உள்ளே நிற்கக்கூடாதுன்னா எந்த அளவில் இவங்க கட்டுமானத்தை யோசிச்சுருக்கணும், கண்டிப்பாக கூட யோசிச்சு நம்மளால் பார்க்க முடியல. அதுவும் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குல்லங்க, இதோட ஒட்டுமொத்த வடிவத்தில் தான் இந்த தஞ்சாவூரே இருந்ததாக ஒரு கூற்று இருக்குது. இன்னது ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படலை, ஒரு கூற்றாக இருக்குது. அதாவது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்தீங்கன்னா கீழே உருளையாக இருக்கும், மேலே கூம்பு வடிவத்தில் இருக்கும். அந்த பொம்மையை நீங்கள் எந்த பக்கம் ஆட்டி விட்டாலும் கரெக்டாக வந்து ஒரு இடத்துல நிற்கும் மையப்புள்ளியில். இதே மாதிரி தான் தஞ்சாவூர் அப்படின்ற ஒட்டுமொத்த பகுதியும் இவர் கட்டமைச்சிருந்தாராம், இந்த மழை நீர் வெளியேறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. இது மட்டுமாங்க, தண்ணீர் சார்ந்து நிறைய விஷயம் இந்த மனுஷன் பண்ணி போயிருக்காருங்க. இவரோட ஆட்சி காலத்தில் மட்டுமே 2000 மேற்பட்ட ஏரிகளை இவர் இணைச்சிருக்காராம். இப்போ 2 ஏரியை இணைக்கிறதுக்கே நம்மளை மூச்சு முட்டுது, 2000 மேற்பட்ட ஏரிகளை. இந்த அகழி சுவர்கள்லாம் இருக்குல்ல அவரோட ஆட்சி காலத்தில், அந்த அகழி சுவர்கள் மேலே ராஜ ராஜ சோழன் அப்படின்னு இவரோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்குமா? இது எதுக்கு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம கோயிலெல்லாம் ஒரு 100 டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறமா உபயம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை போடுவோம், அதெல்லாம் கிடையாது. இந்த பெருமை பீத்தறதுக்கு இவர் இந்த வேலையை பண்ணலங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகழி மேலே யாராவது கை வைக்கிறாங்க, இதை யாராவது சேதப்படுத்துகிறாங்க அப்படின்னா அரசரை நேரடியாக சேதப்படுத்துறதுக்கு சமமாக. இதை குறிக்கிற வகையில் பொதுமக்களை எச்சரிக்கிற வகையில் தான் இந்த அகழி சுவர்கள் மேலே ராஜ ராஜ சோழன் இவரோட பெயரை அவர் பொறிச்சிருக்காராம். இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஏரிகளை யார் யாரெல்லாம் காப்பாற்றுறாங்களோ இவங்களோட பாதங்களை என் தலையில் வச்சு வணங்குவேன்னு சொன்னது சாமானியம் கிடையாதுங்க. ஒரு அரசன் சோழ பிதாவாக இப்போ வரைக்கும் பார்க்க போயிட்டுருக்க ராஜராஜ சோழன். ஸோ நீர் மேலாண்மைக்கு இந்த மனுஷன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் உலகம் போற்றுகிற ஒரு படைப்பை நிகழ்த்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நாம் முன்னின்ற ஒரு ப்ராஜெக்டை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டாலே நான் தான்ப்பா செஞ்சேன் அப்படின்னு பெருசாக வெளியே சொல்லுவோம். இந்த மனுஷன் அப்படி பண்ணலங்க. தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்குல்ல, இதை யார் யாரெல்லாம் கட்டுறதுக்கு உதவி பண்ணாங்களோ
அங்க சின்ன வேலை செஞ்சிருப்பாங்களே, அதாவது கோயில் கட்டுமான வேலையப்போ யார் யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க பெயர் முதற்கொண்டு அந்த கோயிலில் ஒவ்வொருத்தர் பெயரையும் செதுக்கியிருக்காருங்க. ஒரு மன்னர் இவர் நினச்சிருந்தா அவரோட பெயரை மட்டும் செதுக்கியிருக்கலாம், இந்த மனுஷன் அப்படி பண்ணல. அந்த கோயில் கட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் உபயோகமாக இருந்தாங்களோ எல்லார் பேரையும் செதுக்கியிருக்காரு. அதில் ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லணும், அழகி. இது ஏதோ சின்ன பொண்ணு பேர் நினைக்காதீங்க, ஒரு மூதாட்டியோட பெயருங்க. இவங்களோட பெயரை தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுர விமானம் இருக்கல அங்கே பொறிச்சிருக்காரு. என்னப்பா அந்தளவு பெரிய சாதனை இவங்க பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகத்தான சாதனை இவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த கோயில் கட்டுமான பணியப்போ சிற்பிகள்லாம் இருப்பாங்களே, இவங்களுக்கு இவங்க தாகம் தீர்த்தாங்க. இந்த ஒரே காரணத்துக்காக இவங்களோட பெயர் கோபுர விமான உச்சி வரைக்கும் போயிருக்கு. யோசிச்சு பார்க்க முடியுதா வேற எதனா மன்னர் பண்ணுவாரான்ட்டு? நம்மால் பண்ணியிருக்காருங்க. தமிழ் அப்படின்ற நம்மளோட கடவுள் மொழி இருக்குல்ல, இதுக்கு இந்த மன்னரை விட வேற எந்த மன்னரும் சிறப்பு செஞ்சிருப்பாரான் கேட்டீங்கன்னா, எனக்கு தனிப்பட்ட வகையில் இல்லைன்னாங்க சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே வியந்து போற்றிக்கிட்டு இருக்க தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டமைப்பு இருக்குல்ல, இது முழுக்க முழுக்க தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. இதை ஃபேக்டோடு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருவுடையார் கோயிலில் இருக்க லிங்கம் இருக்கல மூலவர், இந்த லிங்கத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இடைவெளி விட்டுருப்பாங்க, அது கரெக்டாக 18 அடிங்க. இது எதை குறிக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழில் இருக்க மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை. இதே மாதிரி அந்த லிங்கத்தோட ஒட்டுமொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 12 அடி, இது தமிழில் இருக்க உயிர் எழுத்துக்களை குறிக்கிறது. இந்த கோயில் கோபுரத்தோட ஒட்டுமொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 216 அடி, இது தமிழில் இருக்க உயிர்மை எழுத்துக்களை குறிக்கிறது. இதுக்கெல்லாம் மேலே சிவலிங்கத்துக்கும், அந்த மூலவர் இருக்கல லிங்கம், இந்த சிவலிங்கத்துக்கும் அதுக்கு அப்படியே எதிர்முனையில் இருக்க நந்தி சிலை இருக்குல்ல, இதுக்குமான இடைவெளி இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா 247 அடிங்க. இதோட நீளம் மட்டுமே, இந்த இடைவெளி நீளம், இது தமிழில் இருக்க ஒட்டுமொத்த எழுத்துக்களை குறிக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு கட்டுமானத்தை முன்னெடுக்கிறாரு, அந்த மனுஷன் நினச்ச மாதிரி கட்டுமானத்தை செஞ்சுட்டு போயிருக்கலாம், பண்ணல. தமிழ் கடவுளுக்கு நிகரான மொழி, கடவுளே பேசுகிற மொழி தமிழ்னு அந்த மனுஷன் ஆழமாக நம்பினாரு. ஸோ அதோட வெளிப்பாடாக தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழ் இப்போ வரைக்கும் ததும்பிக்கிட்டு இருக்கு. உலக வாழ் தமிழர்களே, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் பட்டியல் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக ராஜராஜ சோழனை பற்றின தகவல்களும் வேணுங்க. நீங்கள் இவரை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் தமிழகத்தோட ஒட்டுமொத்த வரலாற்றையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இவரை பற்றின எல்லா தகவல்களையும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். அதுவும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட்டு 1% மட்டும்தான் இவரை பற்றி. நான் சொல்லாத விஷயம் 99% இருக்குது. நேரம் தான், நீங்களே கூகுளில் தேடி பாருங்கள், நிறைய விஷயங்கள் இவரை பற்றி புதஞ்சு கிடக்குது. ஓகே, இந்த நேரத்தில், இந்த சதய விழா நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார்லங்க, அவர் ஒரு ஓவியத்தை பப்ளிக்காக இப்போ அன்வீல் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட ஓவியம் என்னடா இது, இவர் வெளியிட்டிருக்க ஓவியத்தை பெருசாக பேசுகிறேன்னு யாருனா கேட்டிங்க அப்படின்னா, நான் முதலே சொல்லிடுறேன், அரசியல் கரணில் எதுவுமே கிடையாதுங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது என்ன ஓவியம்னா, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க சாந்தாரம் அறை இருக்குல்லங்க, அந்த அறையில் முழு வண்ண ஓவியமாக இருக்க ராஜராஜ சோழனோட இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஓவியத்தை தான் அவர் வெளியிட்டிருக்காரு. இதுக்கு சில சான்றுகள்னு அவர் கீழே குறிப்பிடவும் செஞ்சுருக்காரு. ஸோ இதுவரைக்கும் நாம் பெருசாக பார்க்காத ராஜராஜ சோழனோட முழு உருவ ஓவியத்தை நீங்களும் பாருங்கள். மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, முதல் விஷயம், உலகமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாமன்னர் பேரரசர்னு பார்த்தீங்கன்னா அது ராஜராஜ சோழன் மட்டும்தான். இல்லை, மாற்றுக்கிறத எனக்கு இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்களே யோசிங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கே புரியும். ரெண்டாவது யோசிக்க வேண்டிய விஷயம், தமிழர் கட்டின கோயிலில் தமிழில் தான் வழிபாடு நடக்கணும். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. ஏன்னா தமிழர்கள் கட்டினா பல கோயில்களை, அவ்வளோயா, பெரும்பாலான கோயில்கள்லையே தமிழ் அர்ச்சனை நடக்கிறது கிடையாது. ஆனால் தமிழர்களோட, தமிழோட மிகப்பெரிய அடையாளமாக பார்க்கப்பட்டுருக்க தஞ்சை பெருவுடையார் கோயிலையே இவ்வளோ நாட்கள் தமிழில் அங்கே நடக்கலை வழிபாடு அப்படின்னா மனசு வலிக்குது இந்த விஷயம்லாம் கேட்குறதுக்கு. ஏன்னா நம்ம தாயகத்தில் நம்மளோட படைப்புக்கு நாம் அங்கே அங்கீகாரம் செலுத்த முடியல. ஆனால் இது இப்போ உடஞ்சிருக்கு தற்காலிகமாக, இது நிரந்தரமாக உடையணுங்க. மற்ற மொழிகள் கலப்பங்க இல்லாமல் தமிழில், சுத்த தமிழில் அங்கே வழிபாடு நடக்கணும். இதை விட பெரிய அபிஷேகம் அந்த சிலைக்கு இருக்கவா போகுது? இதில் மூணாவது யோசிக்க வேண்டிய விஷயம், ராஜராஜ சோழன் பெயரில் தமிழகத்தில் கட்டாய நீர் மேம்பாட்டு திட்டம் ஒன்று அவசியம். ஏன்னா இந்த மன்னர் நீர் மேலாண்மை சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு முதலே உங்களுக்கு பட்டியலிட்டிருந்தேன். அதையெல்லாம் பார்த்து புரிஞ்சிருந்தாலே தெரியும் இந்த யோசிக்க வேண்டிய விஷயம் எதுக்காக முன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்னை ஃப்ளட்டப்போ அவ்வளோ நீர் வீணானதை கண்ணு முன்னாடியே பார்த்தோம்.
நீர் மேலாண்மை தமிழகத்தில் இல்லைன்னு தள்ள தெளிவாக தெரிஞ்சுது. இனிமே மழை நீர் அதிகமாக வரத்து இருந்துச்சுன்னா அதை சேமிக்க என்ன பண்ணலாம், வறட்சி காலங்களில் அதை எப்படி திறம்பட பயன்படுத்தலாம், எதுக்கு தமிழக அரசு தனியாக ஒரு துறை ஒதுக்கணும், அந்த ஒதுக்கப்படுற துறைக்கு ராஜராஜ சோழன் பெயரை சூட்டணும், இதுதாங்க எல்லாருமே விரும்புகிறோம். ஸோ இதுவும் தமிழக அரசு பண்ணால் நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது, இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கம்மா பாசா கமெண்டாக லீவ் பண்ணுங்கள். மொதல் கேள்வி, ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா எந்த பொறுப்பு வகிக்க நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க? ஏன் ரெண்டாவது கேள்வி, ராஜராஜ சோழனுக்கு இணையான திறமைகளோடு வேறு ஒரு அரசர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் அடித்து சொல்கிறேன், நம்மால் தான் பெருசு இதில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மூணாவது கேள்வி, ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னதுமே உங்கள் ஞாபகத்தில் சட்டுன்னு வர்ற விஷயம் எது, ஏன்? இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் என்னோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த சொல் மீட்பலாம். நன்றி, வணக்கம்.